அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/11/2021 பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:03. சூரிய லக்னம் துலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, உங்களுடைய அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை. உங்கள் பிரியமானவர்களுடன் நீங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க தவற வேண்டும். இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக தான் இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும். இன்று அதிகமாக செலவுகள் இருக்கும். உங்களுடைய நிதியை சமாளிப்பது இன்று கடினமாக தான் இருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, வாக்குவாதம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசும்போது, அதாவது நீங்கள் பேச்சை தொடங்கும் முன்பே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் பேச வேண்டும். விட்டு கொடுக்கும் அணுகுமுறை தேவை. சிறிய விஷயங்களை பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய பணிகளை நீங்கள் சாமர்த்தியமாக செயலாற்ற வேண்டும். இல்லை அப்படின்னா அது பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அணுகுமுறையில் கவனம் தேவை. நிதிநிலைமை சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். சளி இல்லை அப்படின்னா முதுகுவலி ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்கும். உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டும். உங்களுடைய நண்பர்களினுடைய ஆதரவை பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய பணிகளை சில கொள்கைகளுடன் ஆற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன் நிரூபணமாகி வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வுடன் அணுகுவீங்க. இதனால் திருப்தி உண்டாகி உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்வீங்க. இன்று அதிக பண வரவு இருக்கும். பணத்தை சேமிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. கடகம் ராசியின் நண்பர்களே, இன்று காணப்படும் பதட்டத்தை சமாளிக்க வேண்டும். திருப்தியான மனநிலை ஏற்பட மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். பணியிட சூழல் சிறிது கடினமாக தான் இருக்கும். சக பணியாளர்கள் ஆதரவு கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அவர்களோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுடைய மனதில் ஏதையோ இழந்தது போல உணர்வீங்க. உங்கள் துணையுடன் சகஜமாக நீங்கள் பழகுவது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பண வரவு இருக்காது. அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளையும் சந்திப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று இருமல் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சிகிச்சையாக மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். அமைதியாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய பணிகள் இன்று கடினமாக தான் இருக்கும். சக பணியாளர்களினுடைய எதிர்பார்ப்பு கவலையை கொடுக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்களும் ஏற்படலாம். நட்புடன் இருப்பது ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். முடிந்த அளவு சேமிப்பது ரொம்பவே நல்லது. தேவையற்ற செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே கவலையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற நிலை காரணமாக உங்களுக்கு தலைவலி போன்றவை ஏற்படலாம். எனவே நீங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் கவனித்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்காது. பொறுமையாக இருப்பது உங்களுக்கு அதிகளவு நன்மையாக தரும். நீங்கள் இன்று எதையோ இழந்தது போல உணர்வு இருக்கும். உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
உங்களுடைய பணிகளை ஆற்றும் போது சில தடைகளை எதிர்கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிடுவது இன்று அவசியம். மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று நீங்கள் உங்களுடைய துணையுடன் சகஜமாக பழக வேண்டும். இன்று பணவரவு குறைந்துதான் இருக்கும். நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. திட்டமிடுவது அவசியம். தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். நீங்கள் ஓய்வாகவும் அமைதியாகவும் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாள். உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் நீங்கள் வளருவீங்க. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி மற்றும் உறுதியின் காரணமாக நீங்கள் ரொம்பவே சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பிறருடனும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போதும் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பணி வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக கையாள்வீங்க. முறையான அணுகுமுறையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுடைய துணையிடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீங்க. இதனால் உங்களுடைய துணை ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. இன்று வருமானம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்கு. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் ரொம்பவே திடமாக இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கும். உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கம் இருக்கும். என்று திருப்தியான நாளாக தான் இருக்கும். உங்களிடம் நேர்மை உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. உங்களுடைய சக பணியாளர்களுடன் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். உங்களுடைய துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இந்த போக்கின் காரணமாக உங்கள் மீதான மதிப்பும் உயரும். உங்களுடைய நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். என்று அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் திருப்தியான உணர்வும் இருக்கும். இன்று உங்களிடம் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் துணை ரொம்பவே ஆரோக்கியமாகவும் தான் இருப்பாங்க. தனுசு ராசி நண்பர்களே, ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டல் மற்றும் இறை வழிபாடு போன்றவற்றின் மூலம் நீங்கள் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. இன்று நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதிக பணிகள் காரணமாக இன்றைய பணிகளும் தள்ளி போகும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமாக உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும். இன்று நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி கிடைக்காது. உங்களின் மாறுபாடும் மனநிலையை உங்கள் துணையிடத்தில் காண்பிப்பீங்க. இதனால் இருவருமே இடையிலான உறவு பாதிக்கும். இதனை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. உங்களுக்கு தொண்டை வலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இனிப்பு போன்ற உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மகரம் ராசியின் நண்பர்களே, இன்று எளிய பணிகளை செய்வதை கூட நீங்கள் கடினமாக உணர்வீங்க. உங்களுடைய ஆற்றல் இழந்து காணப்படும். இதனால் விளைவுகளில் பாதிப்பு ஏற்படும். ஓய்வாக இருக்க வேண்டும். உங்களுடைய பணிகளில் சில அபாயங்களையும் சந்திக்க நேரும். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கும். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். உங்களுடைய துணையுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் சில தேவையற்ற பேச்சுகளும் இருக்கலாம். உங்களின் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணத்தை இழக்க நேரலாம். இன்று தொண்டை வழியால் அவதிப்படுவீங்க. குளிர்ச்சியான உணவுப் பொருள்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கும்பம் ராசியின் நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று சமநிலையோடு இருப்பீங்க. இன்று புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. மற்றவர்களுடன் கலந்து பேசும் மகிழ்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்வீங்க. சக பணியாளர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. இன்று உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவு நல்லுறவாக தான் இருக்கும். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை சிறப்பாக ஆக்குவீங்க. உங்களின் சமயோதிஜ புத்தி காரணமாக இன்றைய பணிகளை கூட நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறும் எண்ணமும் உங்களுடைய மனதில் இருக்கும். அது உங்களுடைய பணியில் பிரதிபலிக்கும். உங்கள் துணியிடம் உண்மையாக இருப்பீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. நிதிநிலையில் இன்று வளர்ச்சி இருக்கும். லாபகரமான திட்டத்தில் இன்று நீங்கள் பணத்தை முதலீடும் செய்யலாம். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று ஆற்றலுடன் காணப்படுவீங்க.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.